வணக்கம் இது நம்ம சேனல் ஏஜ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வச்சு நோபிகேஷன் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் பேஸ்பாலில் புதுசாக மேட்ச் வந்திருக்கு சைனீஸ் ப்ரீமியர் பேஸ்பால் லீக் நைட்டி செவன் லெவன் லைன்ஸ் விசஸ் ஃபியூபன் கோடியன்ஸ் நமக்குள்ள நிறையா பேருக்கு பேஸ்பால் பற்றியே தெரியாது அதனால் இந்த இதில் கான்டஸ்ட்னே அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இதுதான் சான்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ண முடியலாம் போட்டு பார்க்குறது ஒரு நல்லது தான் நான் இதுக்கு லைன் போகிறோமான்னு தெரில இப்போதான் பேஸ்பால் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பிடிஷன் வந்திருக்கு லைனப்போ தான் தெரில நீங்கள் லைனப்பு அந்த பிறகு உங்கள் டீமை போடுங்க முதல்ல பேஸ்பால்னால் என்னன்னே தெரியாமல் நம்ம நிறையா பேர் இருப்போம் முதல்ல ஒரு கிளான்ஸாக பேஸ்பால்னா என்ன அது என்னென்ன மாதிரி ரூல்ஸ் இருக்குது எப்படி அதில் பாயிண்ட் எடுப்பாங்க ரன்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா இப்போ அதை பற்றி கொஞ்சம் நான் பார்க்கலாம் அதோடய ரூல்ஸ் என்ன அப்படின்னு இதில் பேசிக் ரூல்ஸ் மட்டும் இருக்குது இதை தவிர்த்து ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது அதை பற்றியும் நான் சொல்கிறேன் ஓரளவு நீங்கள் கேளுங்க இப்போதைக்கு வீடியோவில் ஓரளவு சொல்கிறேன் ஆனால் நிறைய ரூல்ஸ் இருக்குது சொல்ல போனால் அதை பற்றியே ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் நம்ம பேசலாம் பேஸ்பாலை பற்றி தெரிஞ்சுக்கணும் சூப்பர் கேம் இது அமெரிக்கன் அமெரிக்காவில் ஒரு நைன்டீன் சென்ச்சுரியில் கிரியேட் பண்ண கேம் இது இதை பற்றி ஒரு ரூல்ஸ் நம்ம இப்போ பேசிக்காக இதில் சொல்லியிருக்காங்க இந்த இதில் பேசிக்காக சொல்லியிருக்காங்க இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஆனால் ரூல்ஸ் ஆனால் நிறையா இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் இப்போ பேசிக்காக சொல்கிற பாருங்க இப்போ நம்ம கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே இன்னிங் தான் இப்போ ஓடினா ரெண்டு இன்னிங் இந்த டீம் ஒரு இன்னிங் அந்த டீம் ஒரு இன்னிங் இது டெஸ்ட்னா இந்த டீம் ரெண்டு இன்னிங் அந்த இந்த டீம் ரெண்டு இன்னிங் அதே மாதிரி இந்த டீமில் பதினோரு பிளேயர் அந்த டீம் பதினோரு பிளேயர் அப்படி ஆடுவாங்க ஆனால் இங்கே பேஸ்பாலில் இந்த டீமில் ஒம்பது பிளேயர் அந்த டீமில் ஒம்பது பிளேயர் ஆனால் இன்னிங் வந்து ஒம்பது இன்னிங் ஈச் டீம் ஒம்பது இன்னிங் பெர் இன்னிங்கு மூணு விக்கெட் அதாவது மூணு விக்கெட் இப்போது உங்களுக்கு ஃபீல்டு காட்டுற மாதிரிங்க ஃபீல்டில் ஹச் ஸ்பின் போட்டுருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஹோம் பிளேட் இங்கே பின்னாடி கேட்சர்னு பாயிண்ட் வச்சு காமிச்சிருக்காங்களா அதில் இப்போது ஒரு டீமில் பேட் பண்ண போகிற டீமில் ஒரு பேட்டர் வந்து ஹோம் பிளேட்டில் நிற்பார் இதில் ஸ்டெம்பெலாம் கிடையாது பே பிளேட்டு தான் இருக்கும் ஹோம் பிளேட்னா ஹோம் பிளேட்டு பேஸ் பி ஒன்னா பேஸ் பேஸ் ஒன் பிளேட் பேஸ் டூ பிளேட் பேஸ் த்ரீ பிளேட் அப்படின்னு பிளேட் வச்சுருப்பாங்க இப்போ ஹோம் பிளேட்டில் பேட்டர் நிற்பார் இப்போ அதே டீமை சார்ந்தால் இன்னும் மூணு பேர் பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ அந்த மூணு இடத்துல நிற்பாங்க அதே டீமை சேர்ந்தவங்க அதாவது அந்த ஹோம் பிளேட்டில் நிற்கிற பேட்டரோட அதே டீமை சேர்ந்தவங்க நிற்பாங்க இன்ஃபீல்டு அங்கே ஒரு மூணு பிளேயர் நிற்பாங்க ஃபீல்டில் மிச்ச பிளேயரெலாம் நிற்பாங்க கேச்சர்ன்னு போட்டிருக்க இடத்துல கேச்சர் நிற்பார் அதாவது ஆப்போனன்ட் டீமோட கேச்சர் நிற்பார் ஒரு போ பிக்சருன்னு போட்டுக்கு பார்த்திங்கன்னா அங்கே தான் பால் போடுறவர் அவர் தான் பால் போடுறது நம்ம ட கிரிக்கெட்டில் பவுலருன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பிச்சர்னு சொல்லுவாங்க அது பிச்சு பிளேட் அங்கேருந்தால் அவங்க பால் போடுவாங்க இதில் இவ்வளோ தான் பொசிஷன் தான் பால் போடுவாங்க பேஸ் பால் க்ரௌண்டை பார்த்துட்டு ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்போ பால் போடும்போது போது ஃபர்ஸ்ட்டு பால் அதாவது பால் பால் வந்து த்ரூவாக தான் போடுவாங்க அதுக்குன்னு ஒரு ஜோன் இருக்குது அதை காட்டுற மாதிரிங்க இந்த காட்டுறாங்க பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் நிற்கிறாரு பின்னாடி கேச்சர் நிற்கிறாரு கீழே பிளேட் தெரியுதுங்களா பிளாக் கலரில் லைன் அது வந்து பிளேட்டு இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் தெரியுதா அந்த பாக்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஸோன் பா பிக்சர் போடுற பால் வந்து அந்த ஸ்ட்ரைக் சோனுக்குள்ளே தான் போடணும் அது வந்து ஒரு இமேஜினரி ஸோன் நம்மளாவே கணிச்சு அந்த பாக்ஸ் அதுதான் அப்படின்ற மாதிரி தீர்மானித்து போடுறது அது இமேஜினரியாக இருக்கும் நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது இமேஜினரியாக நம்ம தான் நினச்சிக்கணும் இவ்வளோ தான் பாக்ஸ் அப்படின்னு அதுக்குள்ளே நம்ம பந்து போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பந்து போடணும் அந்த அந்த ஏரியாவில் தான் போடணும் மூணு பால் வந்து பேட்டர் விட்டுட்டார்னு வைங்களேன் பேட்டர் அவுட் இதே நாலு பால் நாலு பால் ஐ திங்க் நாலு பால் வந்து பேட்டர் இருக்குது அந்த ஜோன் பிக்சர் வந்து அந்த ஜோனுக்குள்ளே போடாமல் வெளியில் போட்டார்னு வச்சுக்காங்களேன் நாலு பால் தான் நினைக்கிறேன் நாலு பால் வந்து இப்போ அந்த ஜோனுக்குள்ளே போடாமல் வெளியில் போட்டார்னா பேட்டர் வந்து ஒரு ஒரு பேஸ் நவரலாம் இப்போ வந்து இதில் ரன் எப்படின்னா இப்போ பேட்டர் வந்து அடிக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன் அடிச்சுட்டு ஓடணும் எப்படின்னா இந்த கிரிக்கெட்டில் மாதிரி நேராக பவுலர் ரெண்டுக்கு ஓடுறது கிடையாது பேஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பேஸ் ஒன் அந்த அந்த ரெண்டுக்கு ஓடணும் பேஸ் ஒன்ல இருக்கிற பேஸ் செகண்ட் பேஸ்மேன் அதாவது இங்கே இருக்கிற ஹோம் பிளேட்டில் இருக்கிறவர் பேட்டர் பேஸ் ஒனில் இருக்கிறது பேஸ்மேன் ஒன் ஃபஸ்ட் பேஸ்மேன் செகண்ட் பேஸ்மேன் தேர்ட் பேஸ்மேன் இந்த பேட்டர் வந்து பேஸ்மேன் ஒன்று இருக்கிற இடத்துக்கு ஓடுவார் இந்த பேஸ்மேன் ஒன் வந்து பேஸ்மேன் டூ இருக்கிற இடத்துக்கு வருவார் பேஸ்மேன் டூ வந்து பேஸ்மேன் த்ரீ இருக்கிற இடத்துக்கு ஓடுவார் பேஸ்மேன் த்ரீ வந்து ஹோம் ஹோம்ப்ளேக்கு வருவார் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச அந்த பிளேயர் வந்து ஒரு ரவுண்டு சுற்றி மறுபடியும் ஹோம் பிளேட்டுக்கு ரன் அடிக்க வந்தால் மட்டுமே அடுத்த பால் பிடிக்க வந்தால் மட்டுமே அது ஒரு ரன்னாக கணக்கெடுப்பாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எப்படி ரன் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஹோம் பிளேட்டில் பேட்டர் பிடிப்பார் பிடிச்சு பால் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சிட்டா கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும் அது எங்கே விழுந்தாலும் சரி ஓ இந்த கிரிக்கெட்டில் மணிக்கு ஸ்டோக் வச்சு நிற்கிறதெல்லாம் எங்கேயும் முடியாது அடிச்சிட்டா ஓடி தான் ஆகணும் பேஸ் ஒன்றுக்கு ஓடணும் பேஸ் ஒன்றில் இருக்க பிளேயர் பேஸ் டூ ஓடுவார் பேஸ் டூல இருக்க பிளேயர் பேஸ் த்ரீ ஓடுவார் பேஸ் இருக்க இருக்கிற பேர் ஹோம் ப்ளேட்டுக்கு வந்து அடுத்து பேட் பேட் பண்ணுவார் இப்போ அப்படி போது ஃபீல்டு பண்ணுறவங்க பா பால் எடுத்து அடிப்பாங்க எங்கள் எந்த பிளேயர் அவுட் ஆகணுமோ அந்த பிளேயருக்கு அடிப்பாங்க பேட்டர்னா பேட்டருக்கு தான் அடிப்பாங்க பேஸ் பேட்டர் வந்து பேஸ் ஒன்று ஓடுவார் அப்போ பேஸ் ஒன் தான் அடிக்கணும் அடிக்கிறது அங்கே பிளேட் இருக்கும் இவர் உள்ள போகிறதுக்குள்ளே அந்த பிளேட் அடிச்சிட்டாங்கன்னா அவர் அவுட்டு இன்னொன்று அந்த ஃபீல்டர் வந்து கையில் பந்தை வச்சுக்கிட்டு அந்த பேட்டரை தொட்டுட்டாருனாலும் அவுட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு டீமுக்கு மூணு விக்கெட் இந்த மூணு நாளில் மூணு விக்கெட் விழுந்தால் அவ்வளோதான் அந்த டீமோட இன்னிங் முடிஞ்சு அடுத்து அவங்க ஆட ஆரமிச்சிருவாங்க இதில் ஓவர் கணக்கெலாம் கிடையாது இப்போ அடுத்த மறுபடியும் உங்களுக்கு இன்னிங் வரும் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு டீம் இறங்கிடுச்சு மூணு விக்கெட் போயிடுச்சு அடுத்து அவங்க எது டீம் இறங்கிட்டாங்க அவங்களுக்கு மூணு விக்கெட் போயிடுச்சு மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு இறங்கின டீம் வந்து பிடிப்பாங்க அவங்க இறங்குவாங்களே அவங்க இறங்கும் போது அந்த முதல் மூணு விக்கெட்டு போயிட்ட பிறகு நாலு பிளேயர் இறங்கிவிங்களா அந்த நாலு பேர் கிட்ட அஞ்சாவது பிளேயர்லேருந்து இறங்குவாங்க எப்படியும் வரிசையாக வரும் அதாவது நம்ம டீம் முடிய ஆரம்பி மேட்ச் ஆரம்பிக்க முடியாது டீம் பிளேயர் பிளேயர் லிஸ்ட் கொடுப்போம்ல ஒரு லிஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு நாலு பேர் முதல்ல இறங்கிடுவாங்க பேட்டிங் லிஸ்ட்டில் அந்த இன்னிங் முடிஞ்ச பிறகு அந்த நாலு கடுத்து அஞ்சாவதுலேருந்து அடுத்த நாலு பேர் இறங்குவாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இப்போ நம்ம ரூல்ஸ் பார்க்கலாம் இப்போ பேட்டர் ஹிட்ஸ் த பால் இன் ப்ளே இட் கேஸ் ரன் டூ த ஃபஸ்ட் ப்ளேஸ் அதான் பேட்டர் வந்து ஃபஸ்ட் பால் ஒரு பால் அடிச்சிட்டாருன்னா ஃபஸ்ட் பேஸ் நோக்கி ஓடணும் அந்த பேஸில் இருக்கிறவரை அடுத்த பேஸ் போவார் அடுத்த பேஸில் இருக்கிறவர் அடுத்த பேஸ் ஓடுவார் இந்த பேஸ் த்ரீல இருக்கவர் ஹோம் பிளேட்டுக்கு வந்து அடுத்த பேட் பண்ணுவார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் போட்டிருக்காங்க ரன் இஸ் ஸ்கோர்டு எவ்ரி டைம் அதான் ரன் வந்து எவ்ரி டைம் ஒவ்வொரு டைமும் ஒரு ரன் ஒரு எப்படின்னா ஹோம் பிளேட்டில் அடித்த பேட்டர் வந்து ஒரு ரவுண்டு சுற்றி ஹோம் பிளேட்டுக்கு திருப்பி வந்தால் மட்டுமே அது ஒரு ரன் கணக்கு பண்ணுவாங்க அப் டூ ஃபோர் பிளேயர்ஸ் ஒன் பேட்டர் த்ரீ ரன் த்ரீ ரன்னர்ஸ் அதான் சொன்னால நாலு பேர் இறங்குவாங்க அதுதான் அது இஃப் த பேட்டர் ஹிட் த பால் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் இட் இஸ் கால்டு ஹோம் ரன் பேட்டர் வந்து அவுட் ஆஃப் த கிரவுண்டு இருக்கிற அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த டைமண்டில் லைன் போட்டுக்குறாங்களா அந்த ஃபவுல் ஃபவுன்லைனில் அவுட் ஆஃப் த கிரவுண்டில் அடிச்சிட்டாருனா நாலு ரன் அதுக்கு பேர் ஹோம் ரன்னு சொல்லுவாங்க நாலு ரூபா ஓட்டம் சுற்றி ஓனம் மணிக்கு கணக்கு அனதர் ஸ்டாடஜ் என்னென்னா இட்ஸ் கால்டு பேஸ் ஸ்டீலிங் இன்னொன்று என்னென்னா இதில் பேட்டர் வந்து அடிக்கிறாரு அடிக்கலை பேட்டர் இருக்கிற இங்கே ஹோம் ப்ளேட்ரு நின்று அடிக்கப் போகிற பேட்ரு வந்து அடிக்கிறாரு அடிக்கலை ஆனால் பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்ஸ் வந்து நகர்ந்து ஓடலாம் ஒரு அடித்தாரோ அடிக்கலையோ ஓடலாம் ஆனால் பிக்சர் வந்து அந்த இடத்துக்கு பால் தூக்கி போட்டு பிளேட்டில் அடிச்சிட்டா அவர் அவுட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பிளேயர்லாம் இங்கே அவுட் பண்ணலாம் கிரிக்கெட்டில் மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு பிளேயர் தான் அவுட்டில் கிடையாது இங்கே ரெண்டு மூணு பிளேயராக அவுட் பண்ணலாம் நம்ம கிரிக்கெட் மாதிரி தான் நம்ம இதில் பவுலிங் போடுறதுக்கு முன்னாடி ஷேக்கர் ரனில் இருக்கிற பேட்ஸ்மேன் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி பேட்ஸ்மேன் பால் கிட் பண்ணாமல் ஓடனா ரன்னும் உண்டு இல்லை அதே மாதிரி தான் இங்கேயும் கணக்கு பேட்ஸ்மேன் பால் வந்து அடிக்கலாரு அடிக்கலை இங்கே மற்ற பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து ரன் அடுக்க ஓடலாம் அந்த இதுலேருந்து நான் வந்து ஓடலாம் ஆனால் பிக்சர் வந்து பால் எடுத்து அந்த இதில் அடித்து பிளேட்டில் அடிச்சிட்டாருன்னா அவுட்டு அதை எடுக்க ஃபீல்டு வாங்கி அடிச்சிட்டாங்கன்னா அவுட்டு தான் அது இப்போ ஸ்ட்ரைக் அவுட் இதுதான் சொன்னேன் மூணு வாட்டி பால் போட்டு விட்டு அவுட்டு ரெண்டு வாட்டி பால் போட்டு விட்டுட்டு மூணாவது பாலத்துக்கு ஃபவுல் லைனுக்கு வெளியில் அடித்தாலும் அவுட்டு இன்னொன்று நாலு வாட்டி மொத்தம் அந்த ஸ்ரேக்ஸோனில் படாமல் வெளியில் போட்டால் பேட்டர் வந்து ஒரு பேஸ் ஃப்ரீயாக நகர்ந்துக்கலாம் ஃப்ரீயாக அதுக்கப்புறம் காட் அவுட் அதே மாதிரி தான் மாதிரி தான் கேட்ச் பிடிக்கிறது அது உண்டு ஃபோர்ஸ் அவுட் பேட்டர் ஆர் ரன்னர் இஸ் ஃபோர்ஸ் அவுட் ஒயில் அட்வான்சிங் பேசஸ் அதான் இப்போ சொன்னேன்ல த்ரோயிங் பால் டு த ஃபீல்டர் அட் த அப்கமிங் பேஸ் அதான் சொன்னேன்ல இப்போ நம்ம பேட்டர் போடுறாரு போடலை சாரி பிச்சர் போடுறாரு போகிறாரு போகிறாரு போடலை பேட்டர் அடிக்கிறாரு அடிக்கல மற்ற பேஸில் மூணு பேஸில் இருக்கவங்க நான் வந்து ஓடலாம் அந்த ஓடும் போது அடிச்சுட்டா அவுட் அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க பிச்சு விசஸ் பால் அண்ட் வாக்கிங் அதான் இதுதான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த பிச்சுக்குள்ளே தான் பால் போடணும் அதை விட்டு வெளியில் போட்டால் அது லீகல் டெலிவரி கிடையாது டெலிவரிங் ஃபோர் பால்ஸ் டு த சேம் பேட்டர் ரிசல்ட் இனியா வாக் அதான் டெலிவரிங் ஃபோர் பால்ஸ் நாலு பாலும் ஒரே பேட்டருக்கு அந்த ஸ்ட்ரைக் ஜோனுக்கு வெளியில் போட்டால் ஒரு பேஸ் ஃப்ரீயாக நடந்துக்கலாம் அந்த பேட்டர் இதுதான் பேசிக் ரூல்ஸ் இப்போ உங்களுக்கு ஓரளவு தான் புரிஞ்சுருக்கும் பேஸ்பாலை பற்றி மட்டுமே பேசணும்னா ரொம்ப நேரம் பேசலாம் இப்போ இதை வச்சு பா போடலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ்னு பார்த்தா கம்மியாக தான் வரும் கம்மியாக தான் ஒரு ரவுண்டு சுற்றி ஓடினால் தான் இது ஒரே பவுலரே ரொம்ப நேரம் கூட இதில் பவுல் போனாங்க ஒரே பிக்சரு அப்போ நம்ம வந்து பிக்சரை யார் எடுக்கிறோம் அதுதான் கேமே இருக்குது இப்போ நம்ம வந்து டீம் எடுப்போம் நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்னா இப்போ தான் அஞ்சு மேட்ச்சும் முடிஞ்சிருச்சு மொத்தமே டோர்னமெண்ட்டில் அஞ்சு டீம் தான் விளையாடுறாங்க அஞ்சு மேட்ச் முடிஞ்சிருக்கு நம்ம ப்ரீவியஸ் கேம் மேட்ச்சே எடுப்போம் இப்போதைக்கே எடுத்து போறேன் நாளைக்கு மேட்ச்ல நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்போம் இப்போ பிச்சில் வந்து அதே மாதிரி ஐச் சோசாக எடுத்துக்கலாம் ஐஸ் சோசாக எடுத்துகிட்டு இங்கே இங்கே தான் நம்ம என்ஃபீல்டரில் தான் அதிகமாக எடுக்கணும் யார் அதிகமாக பிடிப்பா அதே மாதிரி பேட்டர் பேட்டர் இறங்க போற பேட்டர்ஸ்லாம் யார் யாராக இருக்கும் எப்படி எல்லாரும் இறங்குவாங்க ஒம்பது இன்னிங் வரிசையாக இருக்கும்போது எல்லாரும் இறங்குவாங்க நம்ம லக்கு தான் இதுலயும் யார் அதிகமாக அடிக்கிறா யார் ஃபீல்டில் ரொம்ப நேரம் நிற்கிறா அதை பொறுத்து தான் நம்ம எடுக்கலாம் கைவன் அதுக்கப்புறம் வை இதில் மிச்ச சூப்பர் பையனா சாவோட்டிங் கோலின் அதுக்கப்புறம் சின்லுங் இதில் அப்லாம் வருமானம் தெரில நீங்கள் பார்த்துட்டே போடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுங்க ஆனால் இதில் நான் நல்லா இது பண்ணலாம் ஏன்னா நிறையா பேருக்கு இதை பற்றியே தெரியாது எல்இ அதுக்கப்புறம் எஃப் எஃப் கோச்சன் அப்படி இல்லைனா எஃப் கோச்சன் மேக்சிமம் இன்னைக்கு ஆடுவாரான்னு தெரியல சப்ஸ்டியூட்லும் இதில் உண்டு தானே டப்ளியூஹெச்சி சப்ஸ்டியூட் இதில் உண்டு சப்ஸ்டியூட்லாம் இதில் மாற்றி இருக்காங்களான்றதெல்லாம் தவுட்டு தான் நிறையா பேருக்கு நமக்கே தெரியாது இதை இந்த பற்றி அதனால் இதை நல்ல இதாக யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்க பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எடுத்துருங்க இப்போ இன்னொரு ஆளுக்கு நம்ம இங்கே எடுக்கலாம் மிட்ஃபீல்டர் சாரி இன்ஃபீல்டர் க்ரெடிட்ஸ் பற்றலை இன்ஃபீல்டர் எடுக்கலாம் எடுக்கலாம் இதில் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம பிக்சர் தான் போகணும் ஏன்னா பிக்சர் தான் விக்கெட் எடுக்கிறதுல தான் பாயிண்ட் அதிகமாக வரும் எல்லோரும் இங்கே பாயிண்ட் சிஸ்டத்தை ஒரு ஒரு க்ளான்ஸ் பார்த்துருங்க அதை பார்த்துட்டு யாருக்கு பாயிண்ட் அதிகமாக வரும் அப்படின்றத தான் வச்சு தான் நம்ம டீமே போடணும் நீங்கள் பாருங்கள் பேட்டர் ரீச்சஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபோர் பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு ரவுண்டு சுற்றி ஓடி வந்தால் சரி அந்த நாலு இது சொன்னல இந்த என்ன சொல்கிறது நாலு பாயிண்ட் தான் ஒரு பேஸ் ஃப்ரீயான விளையாண்ணா அதுக்கு ஒரு ஒரு நாலு பாயிண்ட்டு பேட்டர் ரீஜஸ் செகண்ட் பேஸ் கெட் ஆறு பாயிண்ட்டு அதாவது பேட்டர் அடிச்சுட்டு ஃபஸ்ட் பேஸ்க்கு நடந்தால் அது நாலு பாயிண்ட்டு ஃபேன்ஸியில் ரன்னு ஒரு ரன் தான் பேட்டர் அடிச்சுட்டு பேஸ் ஒன்றுக்கு நடந்தால் நாலு பாயிண்ட் கொடுப்பாங்க செகண்ட் பேஸுக்கு நடந்தால் ஆறு பாயிண்ட்டு தேர்ட் தேர்ட் ப்ளேஸுக்கு நடக்குந்தால் பத்து பாயிண்ட்டு பேட்டர் கிட்ஸ் அவுட் ஆஃப் த பார்க்னா பன்னெண்டு பாயிண்ட்டு பேட்டர் ஆன் ஸ்ட்ரைக் காசு ஒன் ஆர் மூறு ரன்ஸ் அப்படின்னா மூணு பாயிண்ட்டு ஸ்ட்ரைக்கில் இருந்து ஒன் ஆர் மூறு ரன்ஸ் அடிச்சு கொடுத்தா மூணு பாயிண்ட்டு மாதிரி பிளேயர் க்ராஸஸ் ஹோம் பேஸ் டூ ஸ்கோர் ஏ ரன் ஹோம் பிளேஸ்லேருந்து நகர்ந்து ஸ்கோர் ரன் அடிச்சா அதான் ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தால் மூணு பாயிண்ட்டு அது மாதிரி இந்த இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதில் நல்லா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பிக்சருக்கு தான் அதிக பாயிண்ட் வரும் அதனால் பிக்சரே கேப்டனாக போட்டுக்கலாம் ஏன்னா விக்கெட்டு எப்படியும் ஒரே ஆள் தான் நல்லா சுற்றி சூப்பராக ஒரே ஆளே இப்போ நேரம் பால் போட்டு வருவாங்க அதனால் அவரை வச்சு நமக்கு பாயிண்ட் வரும் இந்த டீமை யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு டீம் யூஸ் பண்ணி பாருங்க நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ தான் வந்திருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ